Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 students கான important homework questions எல்லாம் பார்க்க போறோம். M and N are zeros of this polynomial. Find the value of M by N plus N by M அப்படிን கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு ஒண்ணு நீங்க இதோட ரெண்டு ஃபேக்டரும் யாருன்னு கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி இல்லனா இத டைரக்டா சால்விங் ப்ரோசிஜர் யூஸ் பண்ணி நாம சால்வ் பண்ணலாம். So, if you factorize it, it's easier to do factorization. Suppose that factorize it, then you can apply this pattern. This is easy. So, if you have a question, if you have a term 3x squared plus 11x minus 4, then you can ask the question. Sum of the zeros and product of the zeros. We will find out how many m and n are zeros. Then, sum of the zeros is m plus n, product of the zeros is m n. Sum of the zeros oda formula enna minus b by a product of the zeros vandu c by a appdinu eludhikalam so kuduthirukka question la irundhu a oda value 3 b oda value 11 c oda value minus 4 so minus b by a c by a vandu minus 4 by 3 appdinu eludhikalam so sum um product um kandupidichaacha ipo question ku vaanga so denominator different ah irukadhanaala nam lcm edukkanum m into m m squared plus n into n, n squared divided by m n. அப்படினு கிடைக்குது क्वेश्चन சோ இத நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மேலே m squared plus n squared க்கு வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் வேணும் இல்லையா பேசிக் ஃபார்முலா இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா a plus b the whole squared equal to a squared plus b squared plus 2ab அப்படிங்கற ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து யூஸ் பண்றோம் இதுல இந்த a squared plus b squared மட்டும் வேணும் அப்படினா இந்த பக்கம் இருக்க plus 2ab அந்த பக்கம் போய்டும் அப்ப என்ன ஆகும் இது a plus b the whole squared minus 2ab அப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னா அதுதான் நம்மளோட a squared plus b squared ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கோங்க இதை பார்க்க a squared plus b squared மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம இதை என்னன்னு எழுதிக்கலாம் a plus b the whole squared minus 2ab அப்படி நம்மளால எழுதிக்க முடியும் டினாமினேட்டர்ல ஒரு mn இருக்கு இங்க மேலே ரெண்டு டம் இருக்கதனால இதுக்கு தனியா ஒரு mn இதுக்கு தனியா ஒரு mn நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த mn என்ன இருக்கும் கட் ஆயிருக்கும் இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க m plus n க்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 11 by 3 அப்ப இது minus 11 by 3 square denominator ல mn ஓட வேல்யூ minus 4 by 3 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சோ minus 4 by 3 minus 2 by 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம் 11 ஸ்கொயர் பண்ணா 11 11s are 121 by 9 denominator ல minus 4 by 3 இருக்கு இங்க minus 2 by 1 இருக்கு மேலே ஃப்ராக்ஷன் இருந்து கீழே ஃப்ராக்ஷன் இருந்து அதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படினு சொல்வாங்க அப்போ வந்து கீழ இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போனீங்கனா ரெசிப்ரோக்கல் ஆகும் 121 by 9 மல்டிபிள் பை 3 by 4 மைனஸ் இருக்கதனால இங்க எடுத்துக்கலாம் மைனஸ் 2 by 1 அப்படினு இருக்கு சோ இத கேன்சல் பண்ண முடியும் 1 டைம் 3 டைம் சோ ரிமைனிங் டம்ஸ் பார்த்தா மைனஸ் 121 by 12 கிடைக்குது மைனஸ் 2 by 1 இருக்கு சோ ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம் எப்பவுமே ஒரு சம்ம நீங்க கத்துக்கும் போது இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத நம்பர் கொடுத்தாலும் சம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது 100 மார்க்ஸ் கண்டிப்பா வாங்கிடலாம் சோ மைனஸ் 145 பை 12 கிடைக்குது இதே கொஸ்டினை இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்திருந்த ஈக்குவேஷன் இதுதான் இதை நான் டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஃபோரும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னும் கிடைச்சிருக்கும் அப்படி எக்ஸுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா பிளஸ் ஃபோர் அந்த பக்கம் போய் மைனஸ் ஃபோர் தனித்தனியா நம்ம இது ஈக்குவல் ஜீரோக்கு அப்ளை பண்ணி நம்ம எக்ஸை ஃபைண்ட் பண்ணுவோம்ல அவங்க தான் டூ ரூட்ஸ் அந்த ரூட்ஸில் தான் ஒரு ரூட்டை எம்னும் இன்னொரு ரூட்டை அவங்க என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க எம் பை என் என் பை எம் அப்படின்னு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க கேள்வியே இதுதான் எம் பை என் ப்ளஸ் என் பை எம்மோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேட்டிருந்தாங்க ஸோ மைனஸ் ஃபோரையும் ஒன் பை த்ரீயும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்குது பாருங்கள் ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது அப்படின்றதுனால நம்ம இப்படி பண்ணலாம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத கொஸ்டின் தான் நம்மளுக்கு யூஸ்வலாக ஃபைனலில் கேட்குறாங்க அப்போ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சம்மை உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சம் அண்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி